I'm trying to do something different here. Welcome to Apex Catch. Giant Stingrays. Giant Stingray-na நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர ரேனா இந்த மேண்டா ரேஸ் தான். இந்த மேண்டா ரேஸ் தான் ஓஷன்லேயே மிகப்பெரிய ஜாயின் ரேஸ். இந்த மேண்டா ரேஸோட லெஃப்ட் ஃபின்லேருந்து ரைட் ஃபின் வரைக்கும் கிட்டத்தட்ட 23 feet வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட தலையிலேருந்து வால் வரைக்குமே கிட்டத்தட்ட 15 feet வரைக்கும் இருக்கும். இந்த மேண்டா ரேஸோட வெயிட் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2000 to 3000 kgs வரைக்கும் இருக்கும். ஓஷன்லேயே மிகப்பெரிய ரே இன்னம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மேண்டா ரேஸ் தான். இந்த மேண்டா ரேஸ் சைஸில் பெருசாக இருந்தாலும் இதுங்க சாப்பிடக்கூடியதெல்லாம் சின்ன சின்ன உயிரினங்களை தான். இந்த மேண்டா ரேஸ்லாம் கடலில் இருக்க மைக்ரோ பிளான்டன்ஸை சாப்பிட்டு தான் வளருது. இந்த ரே பார்க்க ஜைஜாண்டிக்கான அனிமலாக இருக்கலாம், ஆனால் இது ரொம்ப டேஞ்சரான அனிமலான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. இந்த ரே கிட்ட மனுஷங்க போகிற வரைக்கும் இந்த ரே அவங்கள எதுவும் பண்ணாது. இந்த மேண்டா ரேஸ் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் இதுங்களுக்குன்னு தனித்துவமான அடையாளங்கள் இருக்குது. இந்த மேண்டா ரேவோட வயிற்று பகுதியை கவனிச்சிங்கன்னா சின்ன சின்ன டாட்ஸை பார்க்கலாம். அந்த சின்ன சின்ன டாட் ஒவ்வொரு ரேஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இதோட வயிற்றில் இருக்க பேண்டன்ஸை வச்சு இந்த ரேவை நம்ம முன்னாடி பார்த்த ரேவா இல்லை பார்க்காத ரேவான்னு கண்டுபிடிக்க முடியும். மனுஷங்களுக்கு எப்படி கட்டை வரல அவங்களுக்கு ரேகை இருக்கோ அதே மாதிரி தான் இந்த மேண்டா ரேஸ்க்கும் அதோட வெளியில் இருக்க ஸ்பாட்ஸும். இப்போது இந்த ஜைஜாண்டிக்கான ரேஸ் எல்லாம் நம்ம கடல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொல்லலாம். ஓவர் ஃபிஷிங்கும் கிளைமேட் சேஞ்சும் இந்த ரேயை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். 2050 இந்த ரேஸ் எல்லாம் என்னால் கடலில் பார்க்க முடியுமான்னு சந்தேகமாக இருக்குது. நம்ம பார்த்த ஜாயின்ட் ரே கடலில் ஒண்டி கிடையாது, ஃப்ரெஷ் வாட்டர்ஸ்லேயும் ஒரு ஜாயின்ட் ரே வாழுது. இதுதான் ஃப்ரெஷ் வாட்டர் ஜாயின்ட் ரே. இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஜாயின்ட் ரே நம்ம எங்கே பார்க்கலான்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில், சொல்லப்போனால் தாய்லாண்டில் மீகாங் ரிவரில் இந்த ஜாயின்ட் ரே வாழுது. இந்த ரேவோட லெஃப்ட் ஃபின்லேருந்து ரைட் ஃபின்னு வரைக்கும் கிட்டத்தட்ட 16 feet மேலே இருக்கும். அதுக்கப்புறம் அதோட தலையிலேருந்து வால் வரைக்கும் கிட்டத்தட்ட 15 feet வரைக்கும் இருக்கும். இந்த ஜாயின்ட் ரே எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1000 kgs மேலே வளர முடியும். கடலில் இருக்க ரே மாதிரி இதுங்களும் தண்ணியில் இருக்க பிளான்டன்ஸை சாப்பிட்றது கிடையாது. இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஜாயின்ட் ரே தண்ணியில் இருக்க நண்டுகளையும் சின்ன சின்ன மீன்களையும் தான் சாப்பிடுது. உலகத்திலே மிகப்பெரிய ஜாயின்ட் ரேஸ் தாய்லாண்ட்லேயும் கடலில் ஒண்டி பார்க்கறது கிடையாது, சில இடத்துலையும் ஜாயின்ட் ரேஸ் இருக்குது. ஆஸ்திரேலியன் ஃப்ரெஷ் வாட்டர்ஸில் புல் ரேன்னு சொல்லப்படுற ஒரு ஜாயின்ட் ரேயும் இருக்குது. அதுக்கப்புறம் அமேசான் ரிவர்ஸ்லேயும் நம்மளால் ஜாயின்ட் ரே பார்க்க முடியும். உலகத்தில் மிகப்பெரிய ஜாயின்ட் ரேஸ் நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள் இந்தியாவிலையும் ஜாயின்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ரேஸை பார்த்தீங்கன்னா எனக்கு தாராளமாக கமெண்டில் சொல்லுங்கள், அது எங்கே பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள், அதோட பேரும் சொல்கிறீங்க. அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணுறேங்க. தேங்க்யூ காய்ஸ்.